மெத்தட்ஸ் ஆஃப் ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின்வாட்டிங் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதோட டாப்பிக்கோட மீனிங். த ரெயின் வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரம் த ரூஃப் மே பி கலெக்டட் இன் த ஸ்டோரேஜ் டேங்க்ஸ். இதோட மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீடுகள்லாம் இருக்கும்ல, வீடுகள் மேலே அந்த ரூஃபில் உள்ள ரெயின் வாட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டேங்கில் சேகரித்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா, நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல, மழைநீர் சேகரிப்பு, அதுதான் இதோட ஃபஸ்ட்டு பாயிண்டோட மீனிங். செகண்ட் பாயிண்ட்டு, ரெயின் வாட்டர் ஃப்ரம் ரூஃப் மே பி டைரக்டட் டு எக்ஸ்டீட்டிங் ஓப்பன் வெல்ஸ் ஆர் அபண்டட் போர்வெல்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம வீட்டுக்கு மேலே ரெயின் வாட்டர்லாம் உழும்ல, அந்த ரெயின் வாட்டரை டைரெக்டாக கலெக்ட் பண்ணி நம்ம வெள்ளினா கிணறு, ஒன்று கிணத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லைன்னா போர்வெல் இருக்கும்ல, போர்வெலுக்கு பக்கத்தில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னென்னு, த ரெயின் வாட்டர் ஃப்ளோயிங் ஓவர் த க்ரௌண்ட் மே பி டைரக்டட் டு எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸ் லேக்ஸ் அண்டு டேங்க்ஸு எக்ஸட்ரா. இப்போ சர்ஃபேஸில் ஓட்டுற க்ரௌண்ட் வாட்டர்லாம் இருக்குல்ல, இப்போ மழை பெய்யும் பொழியும் போது சர்ஃபேஸில் வாட்டர்லாம் ஓடும், அதாவது சாதாரண நிலத்தில் வாட்டர் ஓடுற வாட்டர் வந்து அதுக்கு குளம் ஏரி ஆறு இருக்கும்ல, அதில் போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் அந்த மூணாவது பாயிண்ட்டோட மீனிங். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, பெர்குலேஷன் பெட்ஸு பெர்குலேஷன் பாண்ட்ஸ் பெர்குலேஷன் பிட்ஸ் மே பி கன்ஸ்ட்ரக்டட் அட் த லோ லையிங் ஏரியா விச் ரெயின் வாட்டர் யூஸ்வலி அக்குமுலேட்ஸ். இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ரெயின் வாட்டர் மழை பொழிவு இருக்கும்போது அந்த ஓடுற ரெயின் வாட்டர்லாம் எது பள்ளமான இடமோ அதை நோக்கி தான் ஓடும். ஸோ எந்தெந்த இடம் பள்ளமாக இருக்கோ அந்த ஏரியாவில் இந்த பெர்குலேஷன் பெட் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் மாதிரி, அதாவது கிளியராக சொல்லணும்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, உள்ள ஜல்லி குழி தோண்டி ஜல்லி மணல் பிரிக்கு அதெல்லாம் போட்டிருப்பாங்களே, இதை மாதிரி பெட்டு கட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படி கட்டி வச்சா இந்த பள்ளமான இடத்தை நோக்கி எல்லா ரெயின் வாட்டரும் வரும்போது அதிக ரெயின் வாட்டரை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த நாலாவது பாயிண்ட்டோட மீனிங்.